சகோதர சகோதரிகளே ஹதீசில் பார்க்கவிருக்கின்ற செய்தி இறைவனுடைய அடியார்களாகிய நாம் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவோம் இந்த சோதனைகளை கண்டவுடன் இறைவன் என்னை சோதிக்கிறானே என்று துவண்டு போகிறோமா அந்த சோதனை இறைவன் எதனால் ஏற்படுத்துகிறான் என்பதை குறித்து அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறும் விளக்கத்தை சற்று சவிதாழ்த்தி கேட்டு பாருங்கள் எனது அடியானின் இரு கண்களையும் நான் சோதிக்கும் முகமாக பழுதாக்கி விடும்போது அவன் பொறுமையை மேற்கொண்டால் அவ்விரு கண்களுக்கும் பகரமாக அவனுக்கு சொர்க்கத்தை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் செல்லாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அறிவிப்பவர் அன்பு நூல் புகாரி அன்பானவர்களே இறைவன் நம்மை சோதிக்கும் பொழுது இறைவன் என்னை மறந்து விட்டானே என்ற சிந்தனையை செலுத்துவதற்கு பதிலாக என்னுடைய இறைவன் என்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் இதற்கு பகரமாக இறைவன் எனக்கு சொர்க்கத்தை வழங்கவிருக்கிறான் என்ற அந்த சிந்தனையோடு எல்லா சோதனைகளையும் கையாள்வோம் அப்படிப்பட்ட நிலையில் சோதனைகளை கையாண்டுவோம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு மனசங்கடத்தை தராது என்பதை நாம் விளங்கி செயல்படுவோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம்